हाय எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு ஈஸியான முறையில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கணும் நல்லா ஹீட் ஆகிட்டு போயிருக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு போயிருக்கு கடுகு போட்டுட்டு பொரிஞ்சு போயிருக்கு வெந்தயம் அப்புறம் சீரகம் அப்புறம் ஒரு அஞ்சு மிளகு போட்டுக்கணும் நான் இன்றைக்கி வவ்வால் மீன் தான் வாங்கியிருக்கேன் அந்த மீன் தான் குழம்பு வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிட்டு போயிருக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு போயிருக்கு அதிலே வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஓரளவுக்கு ப்ரௌனாக வர வரையும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் பாருங்க நல்லா வதக்கிட்டேன் சூப்பராக ஆயிடுச்சு அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கிறேன் நான் இது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நார்மல் சைஸ் தக்காளி ஒரு மூணு போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் குழையிற அளவுக்கு நல்லா வதக்குங்க சில பேர் வந்து சில பேரில் மோஸ்ட்லி வந்து மீன் குழம்புக்கு வந்து தக்காளியெலாம் கரைப்பாங்க நான் வந்து கரைக்காமல் போடுறேன் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து நல்லா வதங்கிறதுக்கு சால்வ் பண்ணுறேன் போட்டுட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு அது அதுக்கு அடுத்தது வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடணும் அடுத்தது வந்து நம்ம புளி ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்து கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடணும் பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து நல்லா கொதி வரணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு அடுத்தது வந்து அதிலே வந்து நம்ம வந்து மீன் தலை மீன் வாள்லாம் போடுறேன் நான் வந்து வறுக்கிறதுக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மீனை இந்த மீன் போட்டுட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நிறுத்திடுங்க சிம்மில் வச்சு நிறுத்திடுங்க சூப்பராக ரெடி ஆகிடும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அவள்தான் நல்லா ஊறிடுச்சு சூப்பராக வந்துடுச்சு அடுத்தது வந்து நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் அவ்வளோதான் இதை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பச்சை கருவேப்பிலையே நல்லா பிச்சு அது மேலே நம்ம தூவி விடலாம் கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் அப்படியே பீஸ் ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது சாதத்தில் நல்லா ஊற்றி அதை அள்ளி சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு தனியாக இருக்கும் அந்த மீன் குழம்பு வாசனையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான டேஸ்ட் வேறு இது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது வந்து ஃபிஷ் ஃப்ரை நம்ம வந்து செய்ய போகிறோம் தவா வச்சுக்கிறேன் தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மீன் பீஸை வந்து வச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வைக்க வேணாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம் நடு அதாவது மீடியமாக வெயுங்க அப்புறம் சூப்பராக ஊறி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக வேகும் மிளகாய் தூள் வாசலெல்லாம் வராது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்ம சிம்பிளாக தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ணுறோம்
அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த வவ்வால் மீனில் வந்து கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாகவே கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. பாருங்கள் செம்ம டேஸ்ட். இது சூடாக இருக்குது, பிக்கவே முடியல. நீங்கள் மீன் மசாலா அது இதுன்னு போடுறதோட இந்த மாதிரி ஈஸியாகவே பண்ணலாம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இது தவிர டேஸ்ட்டு வந்து வேறு அடிச்சிக்கவே முடியாது. மெயின் இன்க்ரீடியன்ஸே இது தான், செம்ம டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.